மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. கோவையில் செயல்பட்டு வரும் ஈஷா யோகா மையத்தில் 30வது மகா சிவராத்திரி விழா மார்ச் 8 கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்க உள்ளார். மகா சிவராத்திரி என்பது ஹிந்து ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த இரவில் அமையும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் உயிர் சக்தி இயற்கையாக மேல்நோக்கி செல்ல உதவி புரிகிறது. இந்த நோக்கத்தில்தான் மகா சிவராத்திரி விழா பாரத கலாச்சாரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈஷாவில் 30வது மகா சிவராத்திரி விழா மார்ச் 8 மாலை 6 தொடங்கி மறுநாள் காலை 6 வரை ஆதியோகி சிலை முன்பு கொண்டாடப்பட இருக்கிறது. சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாடனைகள், லிங்கபைரவி தேவியின் மகா யாத்திரை, ஆதியோகி திவ்ய தரிசனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. விழாவில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன், தமிழ் நாட்டுப்புற பாடகர் மகாலிங்கம், பஞ்சாபி இசைக்கலைஞர் குர்தாஸ்மான், கர்நாடக இசைக்கலைஞர் சந்தீப் நாராயணன் உள்ளிட்ட தேசத்தின் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். ஈஷா மகா சிவராத்திரி விழா தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடம், மராத்தி, சைனீஸ், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரெஞ்சு உட்பட 21 மொழிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், நாகர்கோவில் உட்பட தமிழ்நாட்டில் 36 இடங்களில் இவ்விழா நேரலை செய்யப்படுகிறது.